வணக்கம் நேயர்களே, இது மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோ பயில்வான் நிகழ்ச்சியை நான் பயில்வான் ரங்கநாதன் எழுதி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இப்போது நாம் பார்க்கலாம் கள்ளன் திரைப்பட விமர்சனம். படத்தின் பெயரே இந்த கதையின் சாராம்சத்தை சொல்லிவிடும். எல்லா வகையான குற்றங்களையும், கொலை, கொள்ளை, வேலைகளை சாமர்த்தியமாக செய்கிற கதாநாயகன். கள்ளன் படத்தில் கரு பழனியப்பன், நமோ நாராயணா, நிகிதா, மாயா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கே இசையமைத்திருக்கிறார். எம்எஸ் பிரபு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மதியழகன் தயாரித்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியவர் சந்திரா தங்கராஜ். வேல ராமமூர்த்தி காட்டு விலங்குகளை வேட்டையாடுகிற வேட்டை சமூகத்தின் பிரதிநிதி. ஆனால் இவர் தன்னுடைய மகன் கரு பழனியப்பனிடம், தம்பி, பசிக்கு நாம் மிருகங்களை வேட்டையாடலாம், ஆனால் வேறு காரியங்களுக்கு வேட்டையாடக்கூடாது என்று அறிவுரை சொல்லுவார். அறிவுரை சொல்லிவிட்டு வேலராமமூர்த்தி மண்டையை போட்டுவார். கரு பழனியப்பன் மிருகங்களை வேட்டையாடுகிற தொழில் செய்வார். அந்த நேரம் பார்த்து அரசு மிருகவதை தடை சட்டம் கொண்டு வந்தது. மிருகங்களை கொல்லக்கூடாது என்று தடை விதித்தது. இதன் காரணமாக வேட்டைக்கு செல்பவர்கள் தடை செய்யப்பட்டார்கள். போச்சா? இப்போது வேட்டை சமூகத்தினுடைய வேலை நிரந்தரமாக பறிக்கப்பட்டு விட்டது, முடக்கப்பட்டு விட்டது. வெளியே வேலைக்கு போகணும், ஆனால் இவங்களுக்கு வேறு வேலை தெரியாது, படிப்பறிவு கிடையாது. இதனால் கொள்ளையடிப்பதை தொழிலாக கொள்கிறார்கள். கொள்ளையடிப்பதிலையும் சின்ன சின்ன திருட்டு செஞ்ச உடனே போர் அடித்து போகிறது. ஏய், எத்தனை நாளை கிடையாதே, சின்ன திருட்டு திருடுறது, பெரிய அளவுக்கு திருடுறோம்டா என்று திட்டமிடுகிறார் கரு பழனியப்பன். ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலில் போனால் அங்கேயும் நமோ நாராயணன் பலே கொள்ள அவனுடன் உறவு ஏற்படுகிறது, நட்பு ஏற்படுகிறது கரு பழனியப்பனுக்கு. ரெண்டு பேரும் வெளியே வந்து மீண்டும் கொள்ளையடிக்க போகிறார்கள். கொள்ளையடிக்க போன இடத்துல பெண் கொலை செய்யப்படுகிறாள். அது மட்டுமல்ல, நமோ நாராயணனுடைய வைப்பாட்டி என்பவள் தப்பு செய்கிறார், தரக்குறைவாக நடந்து கொள்கிறார். இந்த மாதிரியான சிக்கல். இப்படியாக கதை போய் மறுபடியும் கரு பழனியப்பனும் அவருடைய மனைவியும் நம்ம வேறு ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிப்போம் என்கிற முடிவெடுக்கிறார்கள். இது மேலோட்டமான கதை. கதையின் நாயகன் கரு பழனியப்பன். கதாநாயகன் என்பதற்குரிய திறமை, முகபாவனை, பாடி லாங்குவேஜ் ஒரு மண்ணும் கிடையாது. ஓங்கி சத்தம் போட்டு பேசினா அவன் கதாநாயகன் என்பதை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிறார் கரு பழனியப்பன். சத்தம் போட்டு பேசுகிறாரு, நாம் என்ன செய்விடா, மெதுவும் பேச கேட்காதா? சரி, நடிக்க வேண்டிய காட்சிகளில் சிரத்தை எடுக்கவே இல்லை. ஒரு மாடுலேஷனே இல்லாமல் இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற ஒரு மாதிரி பேசுகிறாரு. இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்டே கரு பழனியப்பன் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ஏற்கனவே கரு பழனியப்பன் என்று மூன்று படங்களை இயக்கியிருக்கிறார், அவரும் நடித்திருக்கிறார். ஆனால் இந்த படத்தில் ஏனோ நடிப்பதற்கு அக்கறை செலுத்தவில்லை, சிரத்தை காட்டவில்லை என்பது தான் படத்தை பார்க்கும்போது பளிச்சென்று தெரிகிறது. என்ன காரணத்தினால் அவர் நடிக்க மறந்துவிட்டார், மறுத்துவிட்டார் என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயமாகி போயிடுச்சு. இந்த படத்தில் அசத்தலான நடிப்பை வெளியிட்டிருப்பது மாயா என்கிற வில்லி தான். இனிமேல் மாயாவுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நிகிதா, கரு பழனியப்பனுடைய மனைவி, நடிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிகமாக சத்தம் விட்டு பேசுகிறாரு கரு பழனியப்பன். அதிலே காது செவிடாகி நிகிதா மௌனமாகி விட்டாரா என்னமோ தெரியலை. இல்லை அவரும் சரியாக நடிக்கவில்லை என்று தான் குற்றம் சாட்ட வேண்டும். நமோ நாராயணே
வழக்கம் போல் அந்த அநாயசமான மன்சூர் அலியான் பாணியில் ஒரு வில்லன். அந்த அவருக்கு அவ்வளோதான் நடிக்க தெரியும், வேற என்ன செய்ய முடியும்? அவருக்கென்று ஒரு தனி செயலை வைத்துக்கொண்டு நம்ம நாராயணன் அவருக்கு தெரிந்த அளவுக்கு வசனம் பேசி பாவனிலை வெளிப்படுத்துகிறார். மற்றபடி வேலராமூர்த்தி அந்த கம்பீரமான குரல், அந்த சமூகத்துக்கே உரித்தான மிடுக்கு இருக்குது. அவர் படம் முழுக்க அவரை பயன்படுத்தி இருக்கலாமோ, இல்லை அவ்வளோதான் அவர் கேரக்டர் என்று நினைத்து விட்டாலுமோ தெரியவில்லை. படத்தில் பாராட்டப்பட வேண்டியவர் இசையமைப்பாளர் கே. அருமையான இசையை கொடுத்துருக்கிறார். எப்பெல்லாம் கரு பழனியப்பன் நடிக்கலையோ அப்பெல்லாம் அதற்கு ஒரு கூடுதல் மெருகேற்றி அந்த காட்சிகளை பார்க்க வைத்திருப்பவர் யாருன்னா இசையமைப்பாளர் கே. பாடல்களும் ஆகா ஓஹோ சொல்ல முடியாது, பரவாயில்ல கேட்கலாம், என கிராமத்து படம் தானே என்று இசையமைப்பாளர் கே இசையமைத்திருக்கிறார். இசை மெட்டுகளை விட பின்னணி ராகம் பிரமாதம். எம்எஸ் அகமதுவின் ஒளிப்பதிவில் ஆண்டிப்பட்டி, தேனி உள்ளிட்ட காட்டுப்பகுதிகள் பிரமாதமாக திரையில் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன, குதூகலப்படுத்துகின்றன. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் பெண் இயக்குனர் சந்திரா தங்கராஜ். ஆனால் அவர் பல சோதனைகளை சந்திப்பதை படத்தின் திரைக்கதை தெரியப்படுத்துகிறது. ஆனால் முதல் படம் பெண் இயக்குனர்கள் நிறைய தமிழ் படங்களுக்கு வர வேண்டும் என்பதை சொல்லி அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். படம் போரடிக்கவில்லை, ஆனால் புதிய கதை எதுவும் இல்லை. என்ன சொல்ல வருகிறார்? திருடர்கள் திருந்த வேண்டுமா, துப்பாக்கியை தூர எரிய வேண்டுமா, இதை பற்றிலாம் அறிவுரையே சொல்லலை. மேலோட்டமாக கதை சொல்லியிருக்கிறார், கதை நகர்த்தி இருக்கிறார் சந்திரா தங்கராஜ். கள்ளன் தலைப்புக்கேற்ப ஒரு தடவை பார்க்கலாம் என்கிற சுமாரான படம். கள்ளன் படத்துக்கு 100க்கு 31 மதிப்பெண்கள்.